சிக்கன் எடுத்து மேலதுக்கு போறா என்ன போடுறா? வியூவர்ஸ் கிட்ட டீசெண்டாக பேசுறா, அப்போ தான் சப்ஸ்கிரைபர் இருப்பானோ என்ன போயிடுவானோடா சொல்றதை கேட்டா. இப்போ என்ன போடுறா? கரண்ட் என்ன? இது வந்து காஷ்மீரி கேசரி போர். கேசரி போர் நம்ம சொல்றதுதான். கிண்ட கிண்டோ ஏன் கட் பண்ணி கட் பண்ணி எடுக்கிற? ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுமா? அப்படிலாம் இல்லை, நீ ஒழுங்காக இதாக ஆக மாட்டேன், இது தெரிய மாட்டேன். இரு இரு, அப்படியே மூஞ்சிக்கிட்டேன் என்ன தோலுன்னு இப்போ நீ கேட்ப? என்ன தோல் சொல்ல முடியாது? சொல்ல முடியாது. எவனா பார்ப்பானே இந்த வீடியோ? எனக்கு மதிய சோறுக்கு சிக்கன் இருந்தால் போதும், முடிச்சுட்டு போயிட்டு ஃப்ரீ ஃபயர் விளாடுவான். டேங்க் வேறு குறைச்சி விட்டான். ஏ வீடியோ எடிட்டிங்டா கத்திரிக்காமா? கத்திரிக்காய் போட்டோம் போது தண்ணி முள்ளு வில்லேஜ் குக்கிங். போடு 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 என்ன வேணும் என்ன வேணும்? ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சிக்கன் குழம்பு வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றணும். நெக்ஸ்ட்டு எண்ணெய் தீர்ந்ததுக்கப்புறம் புதிய எண்ணெயை பிரித்து மறுபடியும் எண்ணெய் ஊற்றணும். நீ பார்க்கல எனக்குடா. என்ன பண்ணும்? போடக்கூடாதா? போடு. கடுகு போட்டதுக்கு அப்புறம் கருவில் போடணும். அப்புறம் கையால் போட்டு கிண்டணும். கிண்டதுக்கு அப்புறம் வெங்காயம் போடணும். போட்டதுக்கு அப்புறம் இப்படி ஒரு பேரட்டி அப்படி ஒரு பேரட்டி கிண்டிக்கிட்டே இருக்கணும். வெங்காயம் வளர்ந்தது நிறைய, வெங்காயம் வளர்ந்தது அப்புறம் தக்காளி போடணும். போட்டுட்டு மடிக்கணும். வரங்கல நான் வேகமாக மாட்டிடணும். சிக்கன் எடுத்து வானலில் போடணும். சிக்கன் தெரிகிறதா? இதுதான் சிக்கன். வானலில் போட்டாச்சு. எல்லாத்தையும் எடுத்து போட்டணும்.
போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா கிண்டணும். வாசனை வருது. இதுக்கு பேர் தான் மிளத்தூள். இதை இப்படி எடுத்து மழைச்சாரல் போல் தூவி விட வேண்டும். போட்டாச்சா? மறுபடியும் இன்னொரு ஸ்பூன், மறுபடியும் அரை ஸ்பூன் போட்டதுக்கப்புறம் மூடி வச்சிடணும். மறுபடியும் கிண்டி விடணும். கிண்டி விடும்போது ஃப்ளேம் அதிகப்படுத்தும். இஞ்சி பூண்டு பேச முன்னாடி போடலை, இப்போ போட்டுக்கிறேன். அடுத்தது கரம் மசாலா. ஏய், சிக்கன் மசாலா இல்லையா? இப்போ ஃபுல்லாக வதக்கியாச்சு. வதக்குனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும். லைட்டாக உப்படுத்து, அப்படியே லேசாக மேலே தூய் தூவிட்டு முடியும். இப்படி மூணு தேய்ச்சி முடியும். மூணதுக்கப்புறம் அரை மணி நேரம் கழிச்சு பார்க்கணும். இங்கே பாருங்க எப்படி இருக்கு. ஆமாம், நல்லா தான் இருக்கும். அப்புறம் எப்படி இருக்கும்?